வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்வீட் பெயிண்டிங். நம்ம சேனல் ஒரு பெயிண்டிங் சேனல். இதில் பெயிண்டிங் மட்டுமே இல்லாமல் பெயிண்டிங்கோட சேர்த்து குக்கிங், ட்ராவலிங், பிளாகிங் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாருன்றது நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. எஸ், நம்ம இன்றைக்கி பெயிண்ட் பண்ண போகிறது நான் முத்துக்குமார். நான் அவரை பெயிண்ட் பண்ணிக்கிட்டே அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முத்துக்குமார். இவர் 1975 ஜூலை 12th அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு நாவலாசிரியர், பாடலாசிரியர், ரைட்டர் அண்ட் போயட். இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் காஞ்சிபுரத்தில் தான். அண்ட் இவருக்கு ரமேஷ்குமார்னு ஒரு அண்ணன் கூட இருக்கார். இவருக்கு 4 வயசு இருக்கும்போது இவங்க அம்மா தவறிட்டாங்க. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. இவர் கெரியர் ஆரம்பித்ததே பாலு மகேந்திரா கீழே தான். இவர் பாலு மகேந்திரா கீழே 4 வருஷம் வேலை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீமான் டைரெக்ஷனில் வந்த வீரன் நடைன்ற படத்தில் பாடலாசிரியராக வேலை செஞ்சுருக்காரு. குறிப்பிடத்தக்கு சொல்லணுன்னா 2007 வந்த கிரீடம், 2008 வந்த வாரணமாயிரம் படத்துக்கு டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் கடைசியாக ஒர்க் பண்ண படம் ஏஆர் ரகுமான் இசையில் சர்வம் தாளமயம். இவர் 2006 ஜூன் 14th அன்னைக்கு ஜீவலக்ஷ்மின்றவங்கள வடபழனியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 1999 மலபார் போலீஸ்லேருந்து ஆரம்பித்து 2019 பெட்டிக்கடை வரைக்கும் இவர் 230 மேற்பட்ட படத்துக்கு பாடல் எழுதியிருக்காரு. இவர் பாடல் எழுதுனது மட்டும் இல்லாமல் இவர் புத்தகமும் வெளியிட்டிருக்காரு. இவர் வெளியிட்ட புத்தகங்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, தூசிகள், பட்டாம்பூச்சி விற்பவன், நியூட்டனின் 3rd விதி, கிராமம் நகரம் மாநகரம், ஆனா ஆவண்ணா, அணிலாடும் முன்றில், வேடிக்கை பார்ப்பவன். இவர் வாங்கின அவார்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, 2005 கஜினி படத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. 2006 ஃபிலிம்ஃபேரில் வாலி படத்துக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. 2007 சிவாஜி படத்துக்கு விஜய் அவார்ட்ஸில் சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. 2009 சிவா மனசில் சக்தி படத்துக்கு விஜய் அவார்ட்ஸில் சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. அதே 2009 அயன் படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. 2010 வெப்பம் படத்துக்கு விஜய் மியூசிக் அவார்ட்ஸில் சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. 2011 சிம்மா அவார்ட்ஸில் எங்கேயும் எப்போதும் படத்துக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. 2012 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் மல்டிபிள் ஃபிலிம்ஸுக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. 2013 பார்த்திங்கன்னா தங்கமீன் படத்துக்கு நேஷனல் ஃபிலிம்ஃபேர் அவார்ட், தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட், சிம்மா அவார்ட் அண்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சிறந்த பாடலாசிரியருக்கு வாங்கியிருக்காரு. அது தவிர விஜய் அவார்ட்ஸில் கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. 2014 சைவம் படத்துக்கு நேஷனல் ஃபிலிம்ஃபேர் அவார்ட், தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் அண்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. இத்தனை பாடல்கள் எழுதி இத்தனை அவார்ட் வாங்கின இவர் 2016 ஆகஸ்ட் 14th அன்னைக்கு ஜாண்டிஸ் காரணமாக இறந்துட்டார். ஹோப்ஃபுல்லி இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸ் பர்சனாலிட்டி நம்ம பெயிண்ட் பண்ணோம் நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் 250 மேற்பட்ட ஃபேமஸ் பர்சனாலிட்டி நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இது வரைக்கும் பெயிண்ட் பண்ணாத ஃபேமஸ் பர்சனாலிட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி வீக்கெண்ட் ஒரு லக்கி வியூவரை நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். நீங்கள் லக்கி வியூவர் ஆகணும்னா நம்மளோட வீடியோவை டெய்லி பார்த்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபோட்டோவை என்னோடய இமெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க. என்னோடய இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பெயிண்டிங் கிஃப்ட் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப் நம்பர் மூலமா காண்டக்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும்னா அவங்களோட பெயிண்டிங்கோடு சேர்த்து சப்ஸ்கிரைப் டு உதயா ஸ்வீட் பெயிண்டிங்னு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க. நம்மளோட டெய்லி வீடியோவில் அட்டாச் பண்ணலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மெயினாக பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கோ சஜஷனோ இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ட்ராவல் பிளாக் இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கணும்னா இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு குக்கிங் பிடிக்கணும்னா இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள். பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திறமை காசி ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. கலை
மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.